தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியா நிறுவனத்திலிருந்து, அதாவது நம்ம டாடா ஏர் இந்தியா நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அருமையான வேலைவாய்ப்பை பத்தி தான் அங்கே பார்க்க போறோம். இந்த வேலைவாய்ப்பு நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு 38 மாவட்டமே தகுதி தாங்க. நீங்கள் 38 மாவட்டத்தில் எதில் வேணால் இருந்தாலும் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க, இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்கலங்க. டாடா இந்த ஏர் இந்தியா வாங்கினதுக்கப்புறமா நிறைய ஜாப்ஸுக்கு இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தூக்கிட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப்ஸை வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க. தவிர இந்த ஜாபை பற்றி நம்ம பல அப்டேட்ஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் எங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர் இந்தியாவிலிருந்து ஹலோ சென்னை, வி ஆர் ஆன் போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் கேபின் க்ரூ போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. என்னைக்கு இந்த இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 23 ஆகஸ்ட் 2022 காலை 9:30 12:30 வரைக்கும் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹில்டன் ஹோட்டல், 124/1 ஜவஹர்லால் நேரு சாலை, பூமகள் நகர், கிண்டி, சென்னை. இந்த ஏரியாவில் தாங்க இந்த இன்டர்வியூ நடக்குது. ஸோ முதல்ல இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டு, பான் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயமாக இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18-27 வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும், 18-32 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேபின் க்ரூக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க, இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். விஷனை பொறுத்தளவுக்கு 6 out of 6 இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூயன்சியும் இருக்கணும். ட்ரெஸ் கோடை பொறுத்தளவுக்கு வெஸ்டர்ன் ஃபார்மல்ஸில் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மினிமம் ஹைட்டை பொறுத்தளவுக்கு 155 cm, பிஎம்ஐ ரேஞ்சை பொறுத்தளவுக்கு 18-22 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாடாக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து GDPAT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்வியூ நடக்கும். அடுத்து உங்களுக்கான ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்தோட ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான போஸ்டிங்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பழைய நோட்டிஃபிகேஷனுங்க, உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுன்றதுக்காக நான் காட்டியிருக்கேன். அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷனு, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏர் இந்தியாவில் உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குங்க. அந்த 2 மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா சேலரி கொடுப்பாங்க. ஸோ 2 மந்த்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக 18,700 ரூபா, அப்புறம் 18,000 ஃப்ளோயிங் அலவன்ஸும் சேர்த்து மொத்தமாக 36,630 ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 37,000 மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. இதை தவிர உங்களுக்கான பெனிஃபிட்ஸும் நிறைய டாட்டாலேருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய போனஸு, இன்க்ரிமெண்ட்ஸு, ஃபுட்டு அலவன்சஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களும் உங்களுக்கு டாட்டாலேருந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஜாபு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். சென்னையில் தான் இன்டர்வியூ நடக்குது, போஸ்டிங்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாட்டி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.